வாரிசுகளுக்கு மட்டும்தான் எம்பி சீட் என்பதை மீண்டும் உறுதிப்பட தயாராகிவிட்டது திமுக. அதாவது கே ஏ நேருவின் மகன் அருண் நேருவும் நேரடி அரசியலில் களம் இறங்க சிக்னல் காட்டிவிட்டார். இதனால் திமுக மட்டுமல்ல திருச்சி திமுகவும் வாரிசுகளின் பிடியில் வலுவாக சிக்கிக் கொண்டுள்ளது. இரண்டாயிரத்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் படுவேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் திமுகவோ எப்படி தங்களின் வாரிசுகளை மக்களை ஏமாற்றி களத்தில் இறக்கிவிடுவது என்பதில் மும்முரம் காட்டிக்கொண்டு இருக்கிறது. தென்சென்னை தொகுதியில் தங்கப்பாண்டியன் மகளும் தங்கம் தென்னரசுவின் சகோதரியுமான சுமதி என்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியன் எம்பியாக உள்ளார். வடசென்னை தொகுதியில் வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமியும், மத்திய சென்னை எம்பியாக முரசொலி மாறன் மகன் தயாநிதி மாறனும், வேலூர் தொகுதியில் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்த், கள்ளக்குறிச்சியில் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட வாரிசுகள் எம்பியாக உள்ளனர். திருச்சியை எடுத்துக்கொண்டால் அன்பில் தர்மலிங்கத்தின் வாரிசான அன்பில் மகேஷ் வாரிசு அமைச்சராக இருக்க அவருக்கு போட்டியாக தற்போது கே என் நேருவின் மகன் அருண் நேருவும் களத்தில் குதித்துள்ளார். பெரம்பலூர், திருச்சி ஆகிய இரண்டு தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை கொடுத்தால் போட்டியிட தயார் என கே என் நேருவின் மகன் திருவாய் மலர்ந்துள்ளார். மொத்தமுள்ள 39 எம்பி தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு 5, விசிகாவுக்கு 2, மதிமுகவுக்கு அதுவும் இல்லை என கூட்டணி கட்சிகளுக்கு கருணாநிதி பாணியில் நெஞ்சில் இடம் கொடுத்துவிட்டு வாரிசுகளுக்கு மட்டுமே நாடாளுமன்ற எம்பி சீட்டுகளை ஒதுக்க ஸ்டாலின் சூழ்ச்சியை தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த இடத்தில்தான் நாம் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. மொத்தமுள்ள 39 இடங்களில் 10 மேற்பட்ட இடங்களை கே என் நேரு, பொன்முடி, துரைமுருகன், கருணாநிதி மகள் கனிமொழி என்று வாரிசுகளுக்கு மட்டுமே திமுக ஒதுக்க உள்ளது. தேசிய கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு கூட 5 தொகுதிகள்தான் இறுதி செய்யப்படுவதாக பேசப்படுகிறது. ஆனால் ஸ்டாலினின் கிச்சன் கேபினட்டில் வாரிசுகளுக்கு 10 தொகுதிகளை திமுக ஒதுக்க உள்ளது பொதுமக்களை முகம் சொலிக்க வைத்துள்ளது. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ள அரசியல் கட்சிகளும் இப்படி செயல்பட்டது கிடையாது. கிச்சன் கேபினட் என்ற பெயரில் திரைமறைவில் ஒரு கூட்டணியை கட்டி பிடித்து கொண்டு கொள்ளைபுறம் வழியாக நாடாளுமன்றத்திற்கு ஒவ்வொரு முறையும் திமுக ஆள் அனுப்பி கொண்டு இருக்கிறது. மன்னர் ஆட்சி காலத்தைப் போலவே வாரிசுகள் மட்டும்தான் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற நயவஞ்சக நரித்தனத்தை கண்டு திமுகவின் உடன்பிறப்புகளே கோபத்தில் கொப்பளிக்க தொடங்கிவிட்டனர். மொத்தத்தில் வாரிசுகளுக்கு இடம் கொடுக்கும்